நடிகர் சிவகார்த்திகேயன் இமான் குறித்த பிரச்சனை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவுரை எழுதுவது யார் என்ற கேள்விதான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனையை காட்டிலும் பல்வேறு சமூக பிரச்சனைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், உலகக்கோப்பை போட்டிகள் என ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயம் தனி டிராக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சிவகார்த்திகேயன் அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்வி ஒட்டுமொத்த இணைய பக்கங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை ஆரம்பத்திலிருந்து கையாண்டு கொண்டிருக்கும் பத்திரிகையாளர் பிஸ்மி சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அவர் கூறியதாவது, சிவகார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட சில வீடியோக்கள் மற்றும் ஆடியோவை நான் பார்த்துவிட்டேன். முதலில் இமான் அந்த பேட்டி கொடுத்தவுடன் அந்த வீடியோவை நீக்குமாறு இமானிடம் கொஞ்சம் கெஞ்சும் விதமாகவும் கொஞ்சம் மிரட்டும் துணியிலும் சிவகார்த்திகேயன் கேட்டிருக்கிறார். இன்னும் சில வாட்ஸ்அப் ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள் ஆகியவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். அதனால்தான் நான் உறுதியாக சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் இந்த விஷயத்தில் வாயை திறக்கப் போவது கிடையாது. அது அப்படியே கடந்துவிட்டு போயிடலாம் என நினைக்கிறார். மேலும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் இணைய பக்கங்களில் தனக்கு ஆதரவான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் இந்த புகாரை கூறிய இமான் மீது எதிர்புகார் கூறுவது அவருடைய இமேஜை டேமேஜ் செய்யும் விதமான வேலைகளில் இறங்கி இருக்கிறார் சிவகார்த்திகேயன். இதற்கான பெரிய தொகையை செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் பத்திரிகையாளர் பிஸ்மி. இத்தனை நாட்களாக சிவகார்த்திகேயன் இப்படி செய்தாரா இல்லையா என்ற கேள்வி இருந்தது. ஆனால் தற்போது நான் சிவகார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்திருக்கிறேன், ஆடியோவை கேட்டிருக்கிறேன் என்று பிஸ்மி பேசியிருப்பதே மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தொடர்ந்து சிவகார்த்திகேயன் இப்படி மௌனம் காத்து வருவது இந்த விவகாரத்தை மேன்மேலும் வளர்த்து கொண்டே இருக்கிறது. அவர் வாய் திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று இணையவாசிகள் பலரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.